ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த லைவ் லொக்கேஷன் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணாலும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதுலேயே வந்து கேட்கும், நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை 1 ஹவர் வந்து ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை 8 ஹவர்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறீங்களா உங்களுடைய லைவ் லொக்கேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் நார்மலாக வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் அப்படின்னு கொடுத்து சென்டுன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நெட் ஆனில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க வரீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற அதர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ அவங்க வந்து லைவாகவே வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஈரோட்டில் இருக்கிறேன், பட் ஆனால் நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து லைவ் லொக்கேஷனில் நான் இருக்கிற மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்து டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. யாருமே இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோடு பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். லொக்கேஷன் சேஞ்சர் அப்படிங்கிற இந்த ஆப்பு தான் அது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அதாவது உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்கும். அதுக்கு வந்து வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் போய் இதை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எபோட் ஃபோன் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஐயூஐ வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுனால நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி எ டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சர்ச்சில் வந்து டெவலப்பர் அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. அதுலேயே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் கொடுத்துக்குங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் மார்க் லொக்கேஷன் ஆப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நன்னில் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து லொக்கேஷன் சேஞ்சர் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைவாகவே ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். அதாவது இந்த லொக்கேஷன் சேஞ்சர் ஆப்பை நான் வந்து லாகின் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ இருக்கிற கரண்ட் லொக்கேஷனோட லைவ் லொக்கேஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து இன்னொரு நம்பருக்கு வந்து நான் அனுப்பிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே வந்து 15 நிமிஷத்துக்கு அனுப்புகிறதா, இல்லை 1 மணி நேரத்துக்கு அனுப்புகிறதா, இல்லை 8 மணி நேரத்துக்கு அனுப்புகிறதான்னு கேட்கும். நான் வந்து 15 நிமிஷம் அப்படின்னு வந்து கொடுத்து சென்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைவ் லொக்கேஷன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. ஸோ அந்த மொபைலில் எப்படி காட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சைடில் வந்து அந்த ஸ்க்ரீனு நான் உங்களுக்கு வந்து காட்டினேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் லொக்கேஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற லைவ் லொக்கேஷன் வந்து அதில் வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறது வந்து தாசவநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம வந்து இப்போ லைவ் லொக்கேஷன் இருக்கிறதா காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு உங்களுக்கு வெள்ளக்கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த தாசவநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஏரியா.
ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய கரண்ட் லைவ் லொக்கேஷனு. ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி எப்படி அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற இதில் வந்து அந்த லொக்கேஷன் சேஞ்சர் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லொக்கேட் டு அப்படிங்கிறது வந்து நாட் செட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ இருக்கிற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து தாசவநாயக்கன்பட்டி அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் லொக்கேஷன் எதில் பண்ணணுமோ அந்த சேஞ்ச் லொக்கேஷனுங்கிறது கொடுத்து சர்ச்சில் வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து காட்டணும் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிறேன். திரும்ப உங்களுக்கு இந்த பாயிண்ட் பின்னை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதை இங்கே இந்த இடத்துல தான் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ப்ரோசோன் மாலில் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்தனிமே உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த சரவணம்பட்டியில் கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரோசோன் மாலில் வந்து இருக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சு. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே ஆளுக்கு நான் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து திரும்ப ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து போயிட்டு லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லைவ் லொக்கேஷன் ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி 15 நிமிஷத்துக்கு வந்து கொடுத்துட்டு சென்டு கொடுத்து. ஸோ இப்போ சைடு பைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்க்கலாம் நம்ம லைவ் லொக்கேஷன் எங்கே காட்டுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன் காட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோன் மாலில் அரவுண்டு ஒரு 1 மீட்டருக்கு டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், உங்களை யார் ஏமாத்ததுக்காக இந்த ஒரு இப்படியும் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஃப்ராடு நிறையா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.